ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சக்தி. எல்லாம் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து சூர்யா சரோட நெக்ஸ்ட் மூவியோட அப்டேட்டு விட்டாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் லுக் மாதிரி விட்டாங்க. யூவி கிரியேஷன் ஸ்டூடியோ ஸ்க்ரீன் ஞானவேல் ட்ரெஸ் ராஜாரும் இணைஞ்சு வழங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு காமிக்கிறாங்க. கழுகு அப்படியே பறந்து வருது, அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கே இ ஞானவேல் ராஜா சார் அப்படின்னு அவரோட ப்ரொடக்ஷன் வருது. அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் அப்படின்னு வெறித்தனமாக இருக்குன்னு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தமிழ் படத்தில் டைரெக்டாக வந்து இறங்கி இது பண்ணுற மாதிரி, நான் மியூசிக் போகிற மாதிரி என்ன லேட் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து சூப்பராக மியூசிக் போடுவார். இவர் தெலுங்கில் பயங்கரமாக கலக்கிட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான ஒரு இதில் வந்து அறத்தர், அப்புறம் வந்து வெண்காட்டர், அப்புறம் பெருமணத்தார் அப்படின்லாம் வருது. இதெல்லாம் யார் என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணால் கூகுள்லேயே தெரிலங்கிறேன். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏதோ சொல்லப்படாத ஒரு கதையை வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மலையை காமிக்கிறாங்க. மலை மேலே யாரோ ஒருத்தர் நிற்கிறார், நல்லா ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் நிற்கிறார். அப்புறம் அந்த கழுகை மறுபடியும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க, அந்த கழுகு பார்த்துக்கிட்டே வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கழுகு காமிச்சோடனே அப்புறம் சிவா அண்டு டீம், நம்ம சிறுத்தை சிவா தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. ரொம்ப ஒரு பாகுபலி புதியன் செல்வன் அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியை வந்து பெரிய லெவலில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்புறம் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த கழுகு போய் நேராக வந்து சோல்டரில் போய் உட்காருது. அந்த இடத்துல வந்து சூர்யா இன் அப்படின்னு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சூர்யாவோட படம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அடுத்து வந்து சூர்யா 42 இன் 3D எடுக்கிற மாதிரி, ஃபஸ்ட் டைம் வந்து சூர்யா சார் வந்து 3D நடிக்கிறாரு, 3D மூவியில் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது 10 லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து 7 அறிவுக்கு அப்புறம் வந்து சூர்யா சார் எதுவும் ட்ரை பண்ணல டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதனால் வந்து இந்த டைம் வந்து ஏற்கனவே ரோலக்ஸுங்கிற ஒரு கேரக்டர் ஹைப் ஏற்றி வச்சிருக்கு. ப்ளஸ் வந்து சாரி லோகேஷ் கனகராஜரோட இரும்பு கை மாயாதுன்னு ஒரு மூவி வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏ மைட்டி வேலியன்ட் சகா அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிறுத்தை சிவா ஞானவேல் வியூடிவி அப்படிங்கிற போட்டு டோட்டலாக வந்து முடிக்கிறாங்க. படத்தில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, டீம் நல்ல டீமாக இருக்குது. ஷூட்டிங் இன் ப்ராசஸ், அதாவது ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் போகிற வீட்டிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லா இருக்கும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். மகாசக்தி அப்படிங்கிற பேர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனோட அதை கிளிக் பண்ணி ஆலில் பிடிச்சிங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் என்றுமே நன்றி. இதுவரை கொடுத்த ஆதரவு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் அதிகமாகிட்டே இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுங்கள்.